நீ ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அது நேற்று ஃபுட்பால் பா பார்த்து கொண்டு இருக்கேன் ஒருத்தர் பர வந்து உள்ளுக்கோ குதிச்சுட்டாரப்பா ஏ அது ஆக்டிவிஸ்ட் வந்து க்ரீன் பீஸுக்குன்னு அதை தெரிந்தானே அந்த ஆக்டிவிஸ்ட் வந்து சம்டைம்ஸ் எந்த கேமை கூட பார்க்குறாங்களோ அந்த கேமுக்கு போய் போய்தான் அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் எல்லாருக்கும் அந்த நியூஸ் போகும் தானே

பிரான்ஸ்ல பிரைம் மினிஸ்டருக்கு ஒருத்தன் ஸ்லாப் பண்ணிட்டேன் நிறைஞ்சிட்டேன் கேள்விப்பட்டீங்க நியூஸ் அவனுக்கு ஏதோ நாலு மாசம் தான் தந்தனையா

அந்த இவ்வளோ இன்டென்ஷன் எ எல்லாரையும் டென்ஷன் ஆக்கின ஒரு ஆளுக்கு நாள் கொஞ்ச நாளுக்குற ஆளை வழியில விட்டுருவாங்க விட்டுருவ உடனே விட்டுருவாங்க நல்ல என்டர்டைன்மெண்ட் என்ன இப்போ அடுத்தடுத்து இப்போ கொரோனாவில் சொல்கிறாங்களோ அந்நீட்டு ஒரு ஸ்பெயினாக ஸ்டேடியம் ஃபுல்லா ஃபுல்லாக இருக்கப்ப அது தந்த இடம் பூடப்பஸ் அங்குழி அங்குழி இல்லை அங்கே ஒரு கொரோனாவும் இல்லை நல்லா ஆட்களுக்கு விழுந்தேன் ஒரு ஒரு ஈஸ்டர் யூரோப்பில் பெருசாக அந்தளவு பாதிப்பில்லையா ஓ ஒரு மெட்ட மெற்ற ஸ்டேடியம் எல்லாம் குறைவாக தான் இருந்தது அந்த ஸ்டேடியம் மட்டும் குவிஞ்சி நிற்குது ஆனால் ஸ்போர்ட்ஸ் தான் அடுத்தடுத்ததான் வந்துகிட்டே இருக்கு கொண்டு போனால் அடுத்தது வந்துகிட்டே இருக்கு ஆனால் மக்களுக்கு இந்த தேவை போல ஓவரா கொடுத்து மக்களை ஒன்று பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டக்காகி போகிறாங்க அது அப்படி அதால தான் நீங்கள் சொந்த கேம்பிளிங்கும் அது பயங்கர பாப்புலர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் இந்த ஃபுட்பால் பார்க்குறவங்கன்னா நார்மலாகவே அந்த ஃபன்னுக்கு சேருது ஓகே நான் இது

குடுத்துட்டு வந்துருவாங்க அப்படி தான இழுத்து இழுத்து அது நீ அடிதான் அதே மாதிரி இப்ப கூடலால் லொட்ரியல மக்கச்சக்கம் வந்துட்டு தானே வெளியில நார்மலா இங்கேல நின்ற அரிட்டத்து நினைக்கிறேன் எங்க ஒரு கிழமைக்கு ரெண்டு மூணு லொட்ரி வெட்டுறது அடிட்டும் இருக்கணும் அதுவா அதா எல்லாம் பாத்தீங்க எல்லாத்தையும் எல்லாமே எல்லாரக்கும் இதா அது காசு தேவைப்படுது காசு காசு எல்லாருக்கும் சோ ஓசி காசு ஓசி இஸ் ฟรี இல்லை மதி ஓசி காது ฟรี ஆனது எல்லாம் என்னது குறைஞ்ச முதலீடுல பெருசா வரும் அது அது பெட்டிங்ல கூட அப்படி காசு வராது பெட்டிங்ல நீங்க இந்த ஒட்சு அவங்க சொல்லுவாங்க கூடுதலா எவ்வளவு இப்ப வின் இப்ப இங்க யாரு ஃபுட்பால் பிரிமியர் லீகன் நெக்ஸ்ட் இயர் வின் பண்ண போறாங்கன்னா அதுல ஒரு நாலு டாப் டீம் இருக்கும் அவங்கள பெட் பண்ணினா கொஞ்சம்தான் மிச்சம் வரும் ஆனா இந்த பொட்டம்ல இருக்கே அவங்க அவங்களுக்கு நீங்க பெட் பண்ணா கூட வரும் கூட வரும் ஆனால் அவங்க வின் பண்ண மாட்டாங்க தெரியும் எனக்கு கீழே இருக்க டீம் வின் பண்ணாதானே தானே அப்படி தான் இந்த ஒரு நாலு வருஷத்துக்கு போது இங்கே ஒரு டீம் லெஸ்டர் சிட்டின்ட்டு அவங்க வாழ்க்கையில் வின் பண்ணதில் அவ தெரியாமல் அதிசயமாக வின் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அதை வின் பண்ணுறதுக்கு முதல் அவங்களுக்கு பெட் பண்ண அவ கொடுத்த ரிவார்ட் வந்து நீங்கள் இது ஒன் பவுனுக்கு டுவெண்ட்டி நீங்க ஒரு தெரியும் தானே ஃபைவ் பவுண்ட் பெட் பண்ணியிருந்தா அது டுவெண்ட்டி தௌசண்ட் படி வந்துருக்கு ஏன்னா ஏன் அந்த

இல்லையா போய் நீங்களும் போய் அதுக்கு தீம்ல நின்று அடிச்சு பழக வேண்டியா நாங்களெல்லாம் இப்போ பார்வையாளராக போய் அதில் ஆனால் என்ன நடக்குதான் நீங்கள் பெட்டிங் பண்ணி அவர் சரியாக வருது தெரியுமா அதில் எங்களுக்கு அந்த சந்தோஷ ஹோமோன்ஸ் கிரியேட் ஆகுது சந்தோஷம் ஒவ்வொரு தடவை அந்த பேந்து அந்த வின் பண்ணாமல் போய்க்க இந்த வின் பண்ணுற இப்போ அது இங்கேயோ படிச்சுனா இப்போ என்ன எந்த அந்த ஹோமன்ஸ்கிட்ட பேர் வந்துட்டேன் அந்த சந்தோஷ ஹோமன்ஸ் எங்களுக்கு இருக்குது இப்போ ஒரு 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 பெட் பண்ணுறேன் அதை வின் பண்ணிட்டேன் அது அது அப்போ அந்த நேரம் அந்த ஹோமன்ஸ் கிளிக் ஆகுது அப்போந்து என்ன நடக்குது அந்த ஹோமன்ஸை தான் நாங்கள் சேஸ் பண்ணுறோமா நாங்கள் திருப்பி திருப்பி அந்த ஹோமோன்ஸ் அந்த ரஷ் ஒன்று வருதா அந்த எல்லா முள்ளுக்குள்ளேருந்து ஒரு இது வருதா பேர்ந்து சம்டைம்ஸ் என்ன நடக்குதான் இந்த வின் பண்ணுற மாதிரி போய் தோற்குறத கூட எங்களோட பிரெயின் வந்து எங்களுக்கு அந்த வின் பண்ண ஃபீலிங்கை தான் தருதா

முடிப்போம் என்ன முடிப்போம் முடிப்போம் ஒரு தமிழ் பாட்காஸ்ட் அம்மா மகனும் ஒரு ஒரே ஆடல் எபிசோட் ஃபோர்ட்டி நைன் நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் லமிட் ஃபிஃப்டி லெஸன் ஃபிஃப்டி லெஸன் ஓ ஃபிஃப்டி வெரிய ஃபிஃப்டியில் ஓகே பை நன்றி